அன்னைக்கு ஒரு நாள் வெஸ்ட் மாம்பலம் சைடு நடந்து போயிட்டு இருக்கப்ப திடீர்னு ஒரு இடத்துல லைட் டிக்கெட்லாம் போட்டு பலமா இருந்துச்சு. நான் மேட்ரு ப்ரோ அதான் கல்யாண ரிசப்ஷன் நடக்குதான்னு கேட்டா, இல்ல ப்ரோ ஐஸ்கிரீம் கடை அப்படின்றாங்க. அதுக்கே இவ்வளவு கூட்டம்னு கேட்டா, 2 ரூபாய்க்கு ஐஸ்கிரீம் கொடுத்தா கூட்டம் வராத ப்ரோ போய் பாருங்க அப்படின்னாங்க. உள்ள போய் பார்த்தா அட ஆமாங்க, நிஜமா 2 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க போல, பயங்கர கூட்டமா இருந்துச்சு. அட இன்னைக்குன்னு பார்த்து பாக்கெட்ல 10 பைசா இல்ல, அதுக்கப்புறம் பழைய 1 ரூபாய் எப்பயோ பாக்கெட்ல போட்டிருப்போம் அது 2 கிடைச்சிச்சு, அதை எடுத்துட்டு போய் அவங்க கிட்ட கொடுத்து ஒரு 2 ரூபாய் ஐஸ்கிரீம் கொடுங்கன்னு சொல்லிட்டு ஆர்டரை கொடுத்தாச்சு. அவங்க ஒரு டோக்கனை கொடுத்து பக்கத்துல வாங்கிக்கோங்க அப்படின்னாங்க. ஒரு கோன்ல ஒரு சுத்து சுத்தி 2 ரூபாய்க்கு ஐஸ்கிரீம் கொடுக்குறாங்க. பரவாயில்ல, பாக்கிறதுக்கு தான் 2 ரூபாய் ஐஸ்கிரீம் சின்னதா இருக்கு, ஆனா இதை வச்சு ஒரு 10 நிமிஷம் சாப்பிடலாம். வெயில் காலத்துக்கு சம மேட்ரு, ஜஸ்ட் 2 ரூபீஸ்க்கு ஐஸ்கிரீம் கொடுக்கறது. இந்த 2 ரூபாய் ஐஸ்கிரீம்ல நம்ம மேல எக்ஸ்ட்ரா 5 ரூபா கொடுத்தா அதை சாக்லேட்ல டிப் பண்ணி கொடுக்குறாங்க, அதையும் கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒண்ணு வாங்கியாச்சு. அதே மாதிரி 8 ரூபாய்க்கு இந்த கடையில ரோஸ் மில்க் கிடைக்குது. 2 ரூபாய்க்கு ஐஸ்கிரீம் மட்டும் வாங்காம அதுக்கு மேல இந்த மாதிரி சாக்லேட் டிப் பண்ணி வாங்குங்க, வேற லெவல் இருந்துச்சு. சாக்கோபார் மாதிரி இவங்களோட ரோஸ் மில்க் எப்படி இருக்கு குடிச்சு பார்த்தா அதுவும் சூப்பரா இருந்துச்சு. ரெண்டுத்தையும் தொட்டு வர சாப்பிட்டு பார்த்தா வேற லெவல், சம்மர் என்ஜாய் பண்ணுங்க.